தமிழகத்தில் ஐநூறு மதுக்கடைகள் மூடப்பட்ட நிலையில் சென்னையை அடுத்த பூவிருந்தவல்லியில் அடுத்தடுத்து நான்கு டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்டிருப்பது மக்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது கல்வி மற்றும் வணிக நிறுவனங்கள் அதிகம் உள்ள பூவிருந்தவல்லிக்கு தினமும் ஏராளமானோர் வந்து செல்கின்றனர் பூவிருந்தவல்லி காவல் எல்லையில் ஏற்கனவே பதினாறு டாஸ்மாக் கடைகள் பாருடன் இயங்குகின்றன இந்நிலையில் பேருந்து நிலையத்தின் அருகே அடுக்குமாடி குடியிருப்பின் அருகே கல்லூரிக்கு அருகே என அடுத்தடுத்து நான்கு இடங்களில் அரசு மதுக்கடைகள் திறக்கப்பட்டுள்ளன சட்டவிரோதமாக பாரம் இயங்குவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனால் சாலையில் நடக்கவே அச்சமாக உள்ளதாக பெண்களும் மாணவர்களும் தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து பூவிருந்தவல்லி காவல் ஆய்வாளர் அவரிடம் கேட்டபோது சட்டவிரோத பார்கள் குறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார்